உலக அளவில் புகழ்பெற்ற நிறுவனமான ஃபோர்ட் மோட்டார்ஸ் இந்தியாவிலிருந்து போகிறதா அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலே இந்திய ஆட்டோமொபைல் பிரியர்களுக்கு இது ஒரு வருத்தம் தரக்கூடிய முடிவு தான். எக்கோஸ்போர்ட் மாதிரி ஒரு செம எஸ்யூவியை கொடுத்ததுக்கப்புறமும் அந்த எஸ்யூவியோட சக்ஸஸை கேபிட்டலைஸ் பண்ண முடியாமல் ஃபோர்ட் மோட்டார்ஸ் இப்போ இந்தியாவில் உற்பத்தியை நிறுத்துறதா அறிவிச்சிருக்காங்க. இனிமே இந்தியாவில் அவங்களுடைய கார்கள் விற்கப்படுமா, அப்போ இருக்கிற கார்ஸோட ஸ்பேர் சர்வீஸ் எல்லாம் என்னாகும், இதை பற்றியும் அறிவிச்சிருக்காங்க. வாங்க பார்ப்போம். இந்தியன் கார் மார்க்கெட் ரொம்ப ப்ரைஸ் சென்சிட்டிவான மார்க்கெட். இதில் மாருதி ஹூண்டாய் கார்ஸ் மட்டும்தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வித்துட்ருக்கு. மற்ற கார் மேக்கர்ஸ் எல்லாம் அவங்களோட ஷேரை அவங்களோட இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணியும் $2 பில்லியன் அளவுக்கு லாஸ் ஆனதுனால ஃபோர்டு இந்தியாவை விட்டு கிளம்புற முடிவை வந்து எடுத்துட்டாங்க. அதாவது இனிமேல் இந்தியாவில் அவங்க இந்தியாவுக்கான கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க, மற்றபடி அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஜென்ரல் மோட்டார்ஸ், ஹார்லே டேவிட்சன் மாதிரியே ஃபோர்டும் ஒரு பெரிய லாஸ்க்கு அப்புறமா இந்தியாவை விட்டு கிளம்புறது ஒரு வருத்தம் தரக்கூடிய செய்தி. ஏன்னா 1995 வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பித்தவங்க பிஸ்னஸ் கிட்டத்தட்ட மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட பார்ட்னர்ஷிப் 2020 ஃபெயில் ஆனதுக்கப்புறமா ஃபோர்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. மஹிந்திரா கூட ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபோர்டும் மஹிந்திராவும் ஒரு பெரிய ஹைட்ஸுக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போயிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துச்சு. ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. இனிமே இந்தியாவில் இம்போர்ட்டட் கார்ஸை மட்டும்தான் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபோர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட இம்போர்ட்டட் கார்ஸ் எல்லாம் மஸ்டாங், மேக்கி மாதிரியான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்ஸ். அதை இம்போர்ட் பண்ணி பல கோடி வரி செலுத்தி அதை ஓட்டுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்க மாட்டாங்க. அதனால இந்தியாவோட மாஸ் மார்க்கெட் செக்மெண்ட்டில் ஃபோர்டோட ஹிஸ்ட்ரி இனிமே இதோட ஒரு முடிவுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் வித்த கார்ஸோட வாரண்டி சர்வீஸ் இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக பார்த்துக்குவோம், வி வில் டேக் கேருங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா, ஷோரூம்ஸ் குறைய குறைய சர்வீஸ் சென்டர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும். ஃபோர்டு எக்கோஸ்போர்ட் மாதிரி ஒரு அருமையான வெஹிக்கிள் வச்சுருக்க வாடிக்கையாளர்களுக்கு இது ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயம். ஆனாலும் சில வருஷங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. டவுன் த லைன் நீங்கள் இந்த காரை வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சுருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சேலஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது.